ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஜூலை மாதம் வரப்போது சாம்சங்லேருந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. ஸோ வரக்கூடிய ஜூலை மாதத்தில் சாம்சங்லேருந்து பண்ணக்கூடிய சம்பவம் அதுதான் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த மாதம் மற்ற ப்ராண்ட்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் பற்றி நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள வாங்க, சாம்சங் என்னெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ சீரீஸ்லேருந்து பார்க்கலாம். ஆஃப்லைனோட ஃபேவரேட் சீரீஸ் ஏ சீரீஸில் அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா A22 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4G வேரியன்ட் அண்ட் 5G வேரியன்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்பூரில் வந்து 4G மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வராங்க. இந்த 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து G80 பவர் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஏற்கனவே நம்ம M32 பார்த்த மாதிரி சிம்லர் ஸ்பெக்ஸ் தான் இருக்க போது. பட் M32 அமோலட் 90Hz கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து அமோலட் டிஸ்பிளே தான் தராங்க. பட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஸ்டாண்டர்ட் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் 15,000 செக்மெண்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஃப்லைனில் தான் வந்து இதை லான்ச் பண்ண இருக்காங்க. அடுத்த ஏ சீரீஸில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலை காத்துட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோன் A52 5G வேரியன்ட். A52 வந்து ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து மாசாக இருந்தது. இந்த வருஷத்தில் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா A52 தான். நம்ம சேனலில் ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட பெட்டர் ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. பட் என்ன ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் அதையும் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் எங்கேயுமே வந்து ஸ்டாக்கே கிடையாது. எதனால் ஸ்டாக் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா A52 அண்ணன் அதான் A52 5G வந்து கூடிய சீக்கிரமாகவே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்திருக்க ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா July 1st வந்து ஆஃப்லைனில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பட் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் A52 4G வந்து 26,500 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ரைஸ் டேக்கில் 5G வேரியன்ட் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. 5G என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 720G 750G அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. A52 4G வந்து சாம்சங் வேற லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஓவரால் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தது. பட் A52 5G வரும்போது இந்த இடத்துல வந்து 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ண 750G ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை. பேப்பரில் வேணால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 765G பெட்டரான கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காது அதுதான் சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் பேப்பரில் பார்த்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கிடையாது. ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு டீசெண்டான சிப்செட் அது. பட் 750G வந்து சாம்சங் எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் 750G 720G வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்தது. இதில் 120Hz வேறு கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்லாம் எப்படி இருக்கும் நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் A52 4G லான்ச் பண்ண அதே ப்ரைஸ்க்கு வந்து இந்த 5G வேரியன்ட் கொண்டு வரது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். July 1st வந்து நம்ம ஆஃப்லைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்மளோட ஃபேவரேட் சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா M சீரீஸ் வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ், முக்கியமாக அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் தான். பட் சில சாம்சங் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ்லேயே வந்து M சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த M சீரீஸ் பார்த்தோன்னா அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து M21 Prime ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக லிஸ்டிங்கில் வந்துருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து X96 11 லான்ச் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நம்மளுக்கு. ஸோ திரும்பி வந்து X96 11. பட் இங்கே ஒரு மேஜராக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பழைய M21 6000 mAh பவர் பேங்க் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பவர் பேங்கை தூக்கிட்டு 4000 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே 11-12,000 செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ M21 Prime எடிஷன் வந்து நம்ம கூடி சீக்கிரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் M21 Prime வந்து 11,000-11,500 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் கொண்டு வந்தாலே வந்து சூப்பராக இருக்கும். பட் அதுக்கு மேலே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா M22 இருக்குது. M22 வந்து M32 லைட்டாக ஒரு டோன் டவுன் வெர்ஷன் சொல்லலாம். இதில் அந்த மெயின் கேமரா நம்ம பார்த்தோன்னா M21 பார்த்த மாதிரி சிம்லர் அந்த 48MP கேமரா இதுலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா M32 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தது. இதில் வந்து 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வராங்க. அதே G80 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. M22 வந்து 12,500 இல்லை லெஸ் தென் 12,500 கொண்டு வந்தாலே வந்து ரீசனபிளாக இருக்கும். M32 வந்து 15,000 ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. அடுத்து M சீரீஸில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா M62 தான். ஏன்னா M51 வந்து கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது அந்த செக்மெண்ட்டில். இப்போ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இன்னமும் வந்து அதே 23,000 தான் செல் பண்ணுறாங்க. அதை வந்து 20,000 பிலோ கொண்டு வந்தாலே வந்து மாசாக இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. M62 வந்து Snapdragon 750G வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இதோட லான்ச் பற்றி எந்த ஒரு லீக்ஸ்மே வரல. 1.5 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் லிஸ்டிங்கில் மாட்டே இருந்தது. இந்த M62 ஸ்மார்ட் ஃபோன் வந்து July 2 இல்லை August வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா F சீரீஸ்லேயும் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. F42 F52 ரெண்டுமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க இந்தியாவில் கொண்டு வர இருக்காங்க. பட் அதுவும் வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா M42 மட்டும் தான் வந்து ஒரு 5G
ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. A22 5G வருஷனை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி F42 5G வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 700 வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபிஷியன்டான ப்ராசஸர் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டிமென்சிட்டி 800U செக் பண்ணி பார்த்துருந்தோம். மீடியா டெக் மேலே இருக்க இமேஜை மாத்திரம் சிப் செட்னு பார்த்தோன்னா இந்த டிமென்சிட்டி சிப்ஸ் தான். தெர்மலில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ISP வந்து ஜி சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. பட் இன்னமும் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். போக போக ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் பெட்டர் ISP-ஓட நம்ம மீடியா டெக் சிப்செட் எதிர்பார்க்கலாம். இந்த F42 வந்துன்னா இது டிமென்சிட்டி 700 இவங்க லான்ச் பண்ணலாம்னு தெரியுது. அரௌண்ட் 20,000 செக்மெண்ட்டில் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா F52 இருக்குது. இது 5G வேரியண்டாக ஸ்னாப் ட்ராகன் 750G கொண்டு வர்றாங்க. பட் என்ன பெரிய ட்விஸ்ட்னா சாம்சங் ஃபோனில் வித் LCD டிஸ்பிளேயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. டிஸ்பிளேயில் நம்ம பார்த்தா கூட ரைட் சைட் கார்னர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட இதை கொண்டு வராங்க. இதுவும் வந்து அரௌண்ட் 21,000-22,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் எதுவும் கம்மி பண்ணல. ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட தான் இது வருது. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னா LCD டிஸ்பிளேயோட வருது. அமலர் டிஸ்பிளேயோட வந்ததுன்னா A52 வந்து டைரக்ட் டஃப் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ சாம்சங் பண்ணக்கூடிய வேலை தான் இதெல்லாம். சின்ன சின்ன டிஸ்ட்லாம் கொடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து ஆகஸ்ட் மந்தில் சாம்சங் ஒரு லான்ச் இவெண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் இவெண்ட்டில் வந்து Z Fold 3 அதுக்கப்புறமா Flip 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ஈவெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாமே வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் S21 FE ஃபேன் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் கூட இந்த ஆகஸ்ட் மந்த் ஈவெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஊருக்கு கொண்டு வரும்போது கூட X-Nose 2100 யூஸ் பண்ணலாம். X-Nose 2100 போன ஜென்ரேஷன் 990 கம்பேர் பண்ணும்போது டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தெர்மல் வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த S21 FE-க்காக நம்ம காத்துட்ருக்கலாம். 50,000 S21 FE ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா மாசாக இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நம்ம S21 FE-க்காக வெயிட் பண்ணலாம். அண்ட் அடுத்த மாதம் லான்ச் பண்ணக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.